செல்வத்தை குவிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான். தர்மனும் அவனது சகோதரர்களும் எந்தவிதமான தானமும் செய்யாததால் அவனது முன்னோர்கள் மிகுந்த வருத்தமும் கோபமும் அடைந்தனர். ஒருமுறை பித்ருபக்ஷத்தின் போது தர்மனின் முன்னோர்கள் அனைவரும் தங்கள் சந்ததிகளை தேடி வந்தனர். தங்கள் வாரிகள் தங்களுக்காக ஸ்ராத்தம் மற்றும் தர்ப்பணம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் தர்மனும் அவரது மகன்களும் முன்னோர்களுக்காக ஸ்ராத்தம், தர்ப்பணம் அல்லது பிரசாதம் செய்து பசித்தவர்களுக்கு உணவளிக்கவில்லை. இந்த அக்கிரமத்தை பார்த்து தர்மனின் முன்னோர்கள் மிகுந்த சோகத்தில் மூழ்கினர். தங்களது மகனின் நடத்தை அவர்கள் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. அவனது செயலால் முன்னோர்கள் பித்ரு உலகத்தில் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்தனர். தர்மன் தொடர்ந்து பணம் சம்பாதிக்கும் பேராசையில் வாழ்ந்து வந்தான். அவர் தனது முன்னோர்களுக்குரிய வழிபாட்டு முறைகளை முற்றிலும் மறந்துவிட்டார். இதனால் அவரது முன்னோர்களின் ஆன்மாக்கள் மிகுந்த அதிருப்தியுடன் இருந்தன. ஒருநாள் தர்மனின் முன்னோர்கள் தங்கள் மகன்களின் நடத்தையில் மிகவும் அதிருப்தி அடைந்து அதை பற்றி மற்றவருடன் விவாதிக்கத் தொடங்கினர். இது நமது குடும்பத்தின் பெரிய துரதிருஷ்டம். எப்படி நமது சந்ததிகள் இவ்வளவு சுயநலவாதிகளாக மாறிவிட்டனர்? கண்டிப்பாக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அதன் பிறகு யமதர்மனிடம் இது குறித்து முறையிட்டார்கள். ஓ தர்மராஜரே, எங்கள் வாரிசுகளால் நாங்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிறோம். அவர்கள் எங்களுக்கு ஸ்ரத்தா செய்வதில்லை, தர்மத்தையும் பின்பற்றுவதில்லை. அவர்களின் அசிங்கமான நடத்தையால் நாங்கள் பெரும் துயரத்தை அனுபவிக்கிறோம். எங்களால் முக்தியடைய முடியவில்லை. எங்கள் பிள்ளைகளை சந்தித்து அவர்களிடம் தமது கடமைகளை சொல்லி வேதங்களில் கூறிய தர்ம வழிகளை எடுத்துச் சொல்ல விரும்புகிறோம். சுவாமி, தயவு செய்து இதற்கு அனுமதி தர முடியுமா என்று கேட்டனர். இதை கேட்ட யம தர்மன், மகாத்மாக்களே, உங்கள் மகன்களை